மூவி நல்லா இருக்குது சார், செம மூவி. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு விஜய் ஆண்டனி சார். டைரக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதில் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து அந்த கரன்சி பற்றி சொல்லியிருந்தாங்க, அது நம்ம நாட்டிலே இம்பேக்ட் ஆச்சு. அதே மாதிரி இதுலேயும் ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, தெரியல மேபி அது இம்பேக்ட் ஆகுமான்லாம் தெரியாது, பட் நல்ல கான்செப்ட் நல்லா கொடுத்துருக்காரு. சூப்பராக இருக்குது மூவி. 10/10 ரேட்டிங். நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. டோட்டலாக டிஃப்ரெண்ட். 1-க்கும் 2-க்கும் சம்மந்தமே இல்லை, டிஃப்ரெண்ட் தான். நல்லா இருக்குது, சென்டிமெண்ட் நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குப்பா. படம் எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்த்தத விட நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஹாப்பை விட செகண்ட் ஹாப்பும் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாப் வந்து பார்க்கும்போது நல்லா இருந்தது, செகண்ட் ஹாப்பில் வந்து சரி ஃபஸ்ட் ஹாப்பில் சாயில் இருக்கும் அதை பார்த்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து டவுட் பட்டிருந்தோம். ஆனால் பரவாயில்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, நல்லா இருக்குது நல்லா இருக்குது. பிச்சைக்காரன் ஃபஸ்ட் ஹாப்புக்கு செகண்ட் ஹாப் பார்த்தா டிஃப்ரெண்ட்டுன்றது வந்து அந்தளவுக்குலாம் இல்லை. அந்த ஃபஸ்ட் ஹாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரெலாம் வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்களை ஹெல்ப் பண்ணுற மாரி ஒரு ஸ்டோரி கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் அதே தான் மிஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் 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 ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது படம், மியூசிக்கும் நல்லா இருக்குது, விஜய் ஆண்டனி ஆக்ட் நல்லா இருக்கு நல்லா இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கல. நான் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணும்போது பேர் போடும்போது பார்த்துருந்தேன், டைரக்டர்லாம் அவர் தான் பண்ணியிருக்காருன்றது, அதையும் நான் எதிர்பார்க்கல. ஆனால் அவர் அந்த நேம் பார்த்ததுக்கப்புறமா வந்து சரி எப்படி பண்ணியிருப்பார், அவர் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பாரா இல்லை கொஞ்சம் சொதப்பு இருப்பாரா நினச்சிருந்தேன். பரவாயில்ல, நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு டைரக்டர் ஈக்குவலாக நல்லா பண்ணியிருக்காரு. பரவாயில்ல. மெசேஜ் வந்து ஏழைங்க கஷ்டப்படுறாங்க, ரோட்டில் படுத்துட்டுருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணணுனாக்கா கொஞ்சம் மலிவு விலையான வந்து பொருட்கள் வந்து வழங்கணுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஓரளவு பெஸ்ட்டு, பார்க்கலாம், நல்லாயிருக்கு நல்லா. அதான் ப்ரோ, 1/2 அப்போ சேம் கான்செப்ட் தான். கம்ப்ளீட் ஸ்டோரி ப்ரோ, அது ஸ்பாயில் பண்ணலான்னு ஆனால் பட் கம்ப்ளீட் ஸ்டோரி, கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அதான் ப்ரோ, ஃபஸ்ட்டில் என்ன சொல்ல வந்தாங்களோ டூவில் கூட அதே தான் சொல்ல வந்தாங்க. பட் இதோட கொஞ்சம் லைக் இப்போது இந்த ரியல் டைம் இன்சிடென்ட்ஸை கொஞ்சம் லிங்க் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல லைக் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், லைக் அடிக்கடிக்கு பார்க்கலாம்னு சொல்ல முடியாது, பட் ஒன் டைம் வாட்ச் மூவி நல்லாயிருக்கு. அதான் ஒரு சாங் தான் ப்ரோ தெரியும்ல, அந்த ஆன்டி பிக்லி சாங், அது தவிர வேறு எதுவும் நல்லா இல்லை. எமோஷன் தான் ப்ரோ, ஃபுல் மூவிஸ் ஃபுல்லி எமோஷ்னல். நீங்கள் எமோஷ்னலுக்கு கனெக்ட் ஆனால் வாங்க, பட் இட்ஸ் நாட் அன் ஆக்ஷன் மூவி, கம்ப்ளீட்லி எமோஷ்னல் மூவி. ஃபஸ்ட் மூவி நல்லா இருந்துச்சு, டூ கூட நல்லா தான் இருக்குது, பட் ஃபஸ்ட்டோட எக்ஸ்பெக்டேஷனோட டூக்கு வராதிங்க. த சேம் திங் ஐ வாண்ட் டு சே. ஓவராலாக படம் நல்லா இருக்குது, ஃபைன், குட் ஒன் டைம் வாட்ச் மூவி சொல்லிட்டுண்ணே. சூப்பராக இருக்குதுண்ணா. மெசேஜ் என்ன, தங்கச்சி சென்டிமெண்ட்டு. ரெண்டாவது, அதாவது இல்லாத பட்டவங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுறேன்ற ஒரு இது இருக்குது. ஆ, பார்த்துருக்கேன். ஆ, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் ஆக்டிங் வரைக்கும் விஜய் ஆண்டனி சூப்பராக பண்ணிக்கிறாரு. ஆ, சூப்பருங்க. அது அவரே பண்ணிக்கிறாரு, அவரே பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது வேற ஒருத்தர் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது, அவரே சொந்தமாக பண்ணாக்க ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. லைக் மெசேஜ் என்ன, நார்மல் பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படியே அதுதான். அப்புறம் சிஸ்டர் சென்டிமெண்ட்டு அவ்வளோதான் பண்ணுவோம். ஆனால் பட் படம் நல்லாயிருக்கும் ஓவராலாக. இது டோட்டலாக ட்ராக் வேறு, அந்த ட்ராக் வேறு, இந்த ட்ராக் வேறு, நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்கு, நல்லா பண்ணியிருக்கு, அருமையாக இருக்கு. ஆ, நல்லா இருந்துச்சு, ஆ சூப்பராக இருக்கு, ஃபைன், சென்டிமெண்ட் தவிர மிச்சம் எல்லாமே நல்லா நல்லா தான் தெரியுது. அண்ணன் தங்கச்சி மெசேஜ் தானா? படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. எனக்கு பாட்டு ஒன்றில் பாட்டு சூப்பராக பிடிச்சிருக்கு. அதான் பணம் இருக்கிறவன் ஆடக்கூடாது, பணம் இருக்குதா பிச்சைக்காரங்களுக்கு அந்த மாதிரி ஏழைங்களுக்கு செலவழிச்சிட்டு போனோம். அதுதான் படம். இந்த விஜய் சிங் ரொம்ப ஆக்டிங் பண்ணிடுறேன், நல்லா பிஜிஎம் பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. சென்டிமெண்ட் அதில் அம்மா சென்டிமெண்ட், இதில் தங்கி சென்டிமெண்ட், வேறு எதுவும் இல்லை, சென்டிமெண்ட்லாம் ஒரே இது தான். நல்லா காமெடி அதெல்லாம் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸை ரொம்ப டைரக்ட் வச்சு பண்ணியிருக்கேன், அதோட இது நல்லா சூப்பராக இருக்குது ப்ரோ, பக்காவாக எடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. மைனஸே கிடையாது படத்தில், ஃபுல்லாக ப்ளஸ்ஸு நல்லா இருந்தது. எல்லா சீனும் பார்க்கறது ஸ்க்ரீனில் அங்கேயும் லாக் ஆகலை, சூப்பராக இருந்தது, எந்த ஒரு குறையும் கிடையாது படத்தில், எல்லாமே நல்லா இருக்குது. விஜய் சூப்பராக சூப்பராக சீன் பரவாயில்ல, பார்க்கலாம். மா ரேட்டிங்னா 9.5 கொடுக்கலாம், அவ்வளோதான். ஆவரேஜ் தான், கொஞ்சம் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு பாட்டோட கம்பேர் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது.
ஃபஸ்ட்டு பார்ட்டு ஃபுல்லாக சென்டிமெண்ட்டு, இது அவ்வளோவா ஃபுல்லாக கிராஃபிக்ஸ் தான் இருக்குது ஃபுல்லாக. பாது மெசேஜ்னா அதான் இது மாதிரி பணக்காரன் வந்து எப்படி பணக்காரனாக இருக்கான்னா, ஏழைங்களை கீழே வச்சு இன்னும் ஏழையாக ஆக்கி, அந்த மாதிரி ஏழையை கீழே வச்சே பணக்காரனாக இருக்கணும்னு நினைக்கிறான். அது வந்து விஜய் ஆண்டனி வந்து இந்த படத்தில் வந்து ஒரு டபுள் ஆக்ஸ் யூ ஸ்பாயில் பண்ணிட்டேனா, ஓகே. இதில் வந்து அவர் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கார். போன படத்தில் வந்து பணக்காரன் பிச்சைக்காரனாக இருந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி, இதில் வந்து பிச்சைக்காரன் வந்து பணக்காரனாக இருந்தால் எப்படி இருக்குன்ட்டு அதில் காட்டுறாரு. நல்லதெல்லாம் பண்ணுறாரு. ஒன்று வந்து யூனிக்கான ஸ்டோரி ப்ரோ, என்ன சொல்கிறது, அதில் வந்து அவங்க அம்மா வந்து நான் இந்த மாதிரி சரியாகணுன்றதுக்காக அவர் போய் இந்த மாதிரி ஒரு மாதம் தவம் மாதிரி எடுப்பார்.